வணக்கம். இது பரபரப்பு மீடியாவின் காலை 6 மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு. எமது செய்தி தொகுப்புகள் தினமும் காலை 6 மணி, பிற்பகல் 2 மணி, இரவு 8 மணி ஐஎஸ்டி நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். காலை செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகள். சீன கடற்படை கப்பல்கள் அமெரிக்க கடல் எல்லையில், சீன கடற்படைக்கு வியூகம் வகுத்து கொடுத்தார் குளோபல் டைம்ஸ் பத்திரிகை ஆசிரியர். ஆப்கானிலிருந்து அடுத்த 12 மாதங்களில் அமெரிக்காவுக்கு நேரடி அச்சுறுத்தல் என்கிறார் உளவுத்துறை சிஐஏயின் முன்னாள் தலைவர். அச்சுறுத்தலின் மையப்புள்ளியாக ஆப்கான் இருக்கும் என்பது அவரது கணிப்பு. பன்ஷீர் பள்ளத்தாக்கு பகுதியில் தலிபான்கள் வடக்கு கூட்டணி மோதல் நேற்றைய மோதலுக்கு இருக்கிறது ஒரு வினோதமான காரணம். இனி எமது காலை செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம். 2 தினங்களுக்கு முன் அமெரிக்க கடற்படையின் கப்பல் யுஎஸ்எஸ் பென்ஃபோல்ட் சீனா உரிமை கோரும் கடற்பகுதிக்கு சென்றபோது சீன கடற்படை அந்த கப்பலை விரட்டியடித்ததாக சீன கடற்படையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். அமெரிக்க கடற்படை வெளியிட்ட அறிவிப்பில் அந்த சம்பவம் உண்மையல்ல, சீனா பொய் சொல்கின்றது என கூறப்பட்டது. இது பற்றி பரபரப்பு மீடியாவில் நாம் ஏற்கனவே காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தோம். அப்போது சீன அரசு ஊடகம் குளோபல் டைம்ஸின் ஆசிரியர் எழுதிய கட்டுரையில் அமெரிக்கா சுதந்திர கப்பல் நடமாட்டத்தை சீனா உரிமை கோரும் கடல் பகுதியில் நடத்துகிறது. அதேபோல சீன கடற்படை கப்பல்கள் அமெரிக்க எல்லையருகே நடமாடத் தொடங்கினால் அந்த சுதந்திர நடமாட்டம் பற்றி அமெரிக்கா என்ன சொல்ல போகின்றது என்று பார்க்கலாம் என்று எழுதியிருந்தார். ஆச்சரியகரமாக இப்போது சீன கடற்படையின் 4 கப்பல்கள் அமெரிக்க கடல் எல்லையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. இந்த சீன அரசு பத்திரிகையின் ஆசிரியர் ஒருவேளை இராணுவ ரீதியில் மிகப்பெரிய மேதாவியாக இருக்கலாம், அல்லது இவர் கொடுக்கும் யோசனையை அரிய பெரிய யோசனையாக கருதும் அளவில் தான் சீன கடற்படையின் அறிவு இருக்கலாம். அந்த 4 கப்பல்களும் இப்போது பசிபிக் கடலின் மேற்கு பகுதியில் உள்ள அலூட்டியன் தீவுகளுக்கு அருகிலுள்ள சர்வதேச கடல் பகுதியில் சென்று கொண்டிருக்கின்றன. பசிபிக் கடலில் அமெரிக்காவுக்கு சொந்தமான 100 கணக்கான தீவுகள் உள்ளன. இவற்றில் சில தீவுகள் அமெரிக்க கடற்படை கண்காணிப்பு மையங்களை அமைத்துள்ளது. மீதி தீவுகள் வறுமையாக உள்ளன. அந்த தீவுகளில் ஆட்கள் வசிப்பதில்லை. குளோபல் டைம்ஸ் ஆசிரியரின் ஆலோசனைப்படி ஆழ்நடமாட்டமற்ற அலூட்டியன் தீவுகள் உள்ள கடற்பகுதியில் தான் சீன கப்பல்கள் இப்போது எக்கால ஒலியுடன் வீரப்பவனி செய்கின்றன. இங்கெல்லாம் அமெரிக்க கடற்படையோ விமானப்படையோ தளங்கள் எதையும் அமைத்ததில்லை என்பதால் இங்கெல்லாம் சீன கப்பல்களுக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது. ஆனால் சீன கப்பல்கள் இப்படியே தொடர்ந்து மேற்கு நோக்கி சென்று அமெரிக்காவின் மேற்கு எல்லை வரை போய் வெற்றி கொடியை நாட்ட வேண்டும் என குளோபல் டைம்ஸ் ஆசிரியர் ஆலோசனை கூறியிருந்தால் அப்போதுதான் சீன கடற்படைக்கு ஆஹா, இந்த ஆசிரியர் நம்மை சிக்கலில் மாட்டிவிட்டார் என்று தெரிய வரும். தென் சீன கடலருக்கே சென்று சீனாவுக்கு அச்சுறுத்தல் கொடுத்து கொண்டிருக்கும் அமெரிக்கா தமது சொந்த மேற்கு எல்லையில் எப்படியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலமாக செய்திருப்பார்கள் என்பதை நீங்களே ஊகித்துக் கொள்ளுங்கள். அமெரிக்க உளவுத்துறை சிஐஏயின் முன்னாள் தலைவர் மைக்கேல் மொரல் ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்க இராணுவம் முழுமையாக வெளியேறிய முடிவு தொலைநோக்கில் அமெரிக்காவுக்குத்தான் பாதகமானது என தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடிய பாதிப்பு உடனடியாக தெரியாது. சிறிது காலம் போன பின் ஆப்கானிஸ்தானில் இருந்துதான் அமெரிக்காவுக்கு ஆபத்து வருவதை நேரடியாக பார்க்க போகின்றோம் என்றார் அவர். அவரது கூற்றின்படி தீவிரவாத பட்டியலில் உள்ளவர்களால் ஒரு நாடு ஆளப்படும் போது அந்த நாடு தீவிரவாதத்தின் மையப்புள்ளியாக இருக்கும். உலகெங்கிலும் உள்ள தீவிரவாத இயக்கங்கள் தம்மை போன்ற தமது சகாக்கள் ஒரு நாட்டின் ஆட்சியை கைப்பற்றி விட்டார்கள் என அறிந்தவுடனேயே அவர்களுக்கு ஆப்கானிஸ்தான் திசையிலிருந்து புது ஒளி தெரிந்திருக்கும். வெளிநாடுகளில் உள்ள இயக்கங்கள் அந்த நாட்டு இராணுவங்களால் தாக்கப்படுகிறார்கள். அமெரிக்கா உட்பட நட்பு நாடுகளின் கூட்டணிகளும் அவர்களை தாக்குகின்றன. இராக்கிலும் சிரியாவிலும் லிபியாவிலும் சோமாலியாவிலும் அந்த நாட்டு அரசு இராணுவங்கள் அங்கு இயக்கங்களை வேட்டையாடுவதால் அவர்களுக்கு அங்கே எப்போதுமே அச்சுறுத்தல் உண்டு. ஆனால் ஆப்கானிஸ்தான் தம்மை போன்றவர்களால் ஆளப்படும் நாடு என்பதால் அனைவரும் அந்த நாட்டில் சுதந்திரமாக செயற்படலாம் என்ற கோணத்தில் அங்கு செல்ல தொடங்குவார்கள். இன்று உலகிலேயே தீவிரவாதிகளுக்கு என ஒரு நாடு என்று இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் ஆப்கானிஸ்தான் என்பதால் அப்படியான ஆட்களை அந்த நாட்டின் சூழ்நிலை கவர்ந்து இழுக்கும். இதனால் உடனடி ஆபத்து ஒரு சில மாதங்களில் அந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுக்கு ஏற்படும். ஆனால் எமது கணிப்பின்படி அமெரிக்காவுக்கு நேரடி ஆபத்து ஏற்பட சுமார் 12 மாதங்கள் எடுக்கும் என்று தெரிவித்தார் சிஐஏயின் முன்னாள் தலைவர் மைக்கேல் மொரல்.
பன்ஷிர் பள்ளத்தாக்கு பகுதியில் நேற்று திங்கட்கிழமை செப்டம்பர் 13 தேதி மலைகளை கைப்பற்றி சென்ற தாலிபான் இயக்கத்தின் மீது தாக்குதல் நடத்தியது அஹ்மத் மசூத் தலைமையிலான வடக்கு கூட்டணி. இப்படியான தாக்குதல்கள் பன்ஷிர் பள்ளத்தாக்கில் தினம் தினம் நடக்கின்றன என்ற போதிலும் நேற்றைய தாக்குதலின் பின்னணி வளமைக்கு மாறானது. அங்குள்ள பஸ்காண்ட் என்ற இடத்தில் நேற்று ஆரம்பித்த தாக்குதல்கள் இரவு வரை தொடர்ந்தன. பஸ்காண்ட் இருப்பது பொல்லி ஹெசார் மாவட்டத்தில். அங்கு தாக்குதல் நடப்பதற்கு வினோதமான காரணம் ஒன்று கூறப்படுகிறது. அதை புரிவதற்கு சில தினங்கள் பின்னோக்கி போக வேண்டும். சில தினங்களுக்கு முன் தாலிபான் இயக்கம் பன்ஷிர் பள்ளத்தாக்கு பகுதியை கைப்பற்றுவதற்காக முற்றுகையிட்டு அந்த பகுதிக்குள் செல்வதற்கு பல தடவைகள் முயற்சித்த போதும் அவர்களால் உள்ளே செல்ல முடியவில்லை. மாறாக ஆயிரக்கணக்கில் தாலிபான்கள் பலியானார்கள். இறுதியில் விமானங்களை வைத்திருந்த பாகிஸ்தான் விமானப்படை வான் தாக்குதல் நடத்தி பன்ஷிர் பள்ளத்தாக்குக்குள் செல்ல தாலிபான்களுக்கு பாதை அமைத்து கொடுத்தது. அதற்கு முன் தாலிபான்கள் வேறு சில பாதைகள் ஊடாகவும் பன்ஷிர் பள்ளத்தாக்குக்குள் செல்ல முயன்றார்கள். அவற்றில் ஒன்று மலைகளை கடந்து ஒரு சுற்றுப்பாதை ஊடாக உள்ளே செல்வது. அந்த முயற்சி நடப்பதை வடக்கு கூட்டணி கண்டுவிட்டார்கள். ஒரு வியூகம் வகுத்து அவர்களை உள்ளே செல்ல விட்டார்கள். அதன்பின் உள்ளே சென்றவர்களை சூழ்ந்து கொண்டு தாக்குதல் நடத்தினார்கள். இதில் நூற்றுக்கணக்கான தாலிபான்கள் பலியானார்கள். சுமார் 400 தாலிபான்கள் வடக்கு கூட்டணியால் கைது செய்யப்பட்டார்கள். இது நடந்தது நாம் குறிப்பிட்ட பொல்லி ஹெசார் மாவட்டத்தில்தான். வடக்கு கூட்டணி மலைப்பகுதி மறைவிடங்களுக்கு சென்ற போது தாம் கைது செய்தவர்களை அங்கேயே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். அதன்பின் பஸ்காண்டில் தமது ஆட்கள் இருப்பதை தெரிந்து கொண்ட தாலிபான்கள் அங்கு சென்று தமது ஆட்களை விடுவித்தார்கள். வடக்கு கூட்டணியால் கைது செய்யப்பட்ட கடும் அவமானத்தில் இருந்த தாலிபான்கள் தம்மை தேடி வந்தவர்களுடன் இணைந்து மலைப்பகுதிகளுக்கு சென்று தாக்குதல் நடத்தும் முயற்சியில் நேற்று ஈடுபட்டார்கள். இதுதான் நேற்று அந்த தாக்குதல்கள் ஆரம்பித்த வித்தியாசமான பின்னணி. வடக்கு கூட்டணியை சேர்ந்தவர்கள் மலைகளில் ஏற்கனவே தளம் அமைத்துள்ளார்கள். பஸ்காண்டி பகுதியில் உள்ள தாலிபான்கள் தாக்குதல் நடத்தியபடி மலைகளில் ஏறும் முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள். எமக்கு தகவல் கிடைத்த நேரம் வரை இருதரப்பும் மாறி மாறி தாக்கியபடி உள்ளார்கள். சேத விபரங்கள் ஏதும் இதுவரை கிடைக்கவில்லை. விபரங்கள் கிடைத்தவுடன் பரபரப்பு மீடியாவில் பதிவேற்றம் செய்வோம். நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் காலை 6 ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு. எமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று பிற்பகல் 2 ஐஎஸ்டி நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.